வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் ஒரு கனத்த செய்தி குறிப்போன்று. ஈழத்தமிழ் ஊடக பரப்பின் மூத்த ஊடகரும் மிக பிரபலமான ஒலிபரப்பாளரும் ஐபிசி தமிழ் உட்பட்ட புலம்பெயர் ஊடகங்களில் ஊடக பணி புரிந்தவருமான விமல் சொக்கநாதன் லண்டனில் நேற்று மாலை அகால மரணமடைந்தமை புலம்பெயர் ஊடகத்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நேற்று மாலை தனது வீட்டில் இருந்து சென்ற பின்னர் டிராம் எனப்படும் மின்வண்டி மோதியதால் இந்த துன்பியல் விபத்து இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இலங்கை வானொலியில் தனது ஊடக பணியை ஆரம்பித்த விமல் சொக்கநாதன் தனது 75வது வயதில் நேற்று அகாலமாக மறைந்திருக்கின்றார். இலங்கை வானொலிக்கு பின்னர் பிபிசி தமிழோசையில் பணிபுரிந்த விமல் சொக்கநாதன் அதன் பின்னர் ஐபிசி வானொலி, பரிசை தளமாக கொண்டு இயங்கிய டிடிஎன் தொலைக்காட்சி, டிடிஎன் தொலைக்காட்சி மூடப்பட்ட பின்னர் உதயமான ஜிடிவி தொலைக்காட்சி, ஐபிசி தொலைக்காட்சி ஆகிய புலம்பெயர் ஊடகங்களில் செய்தி மற்றும் நடப்பு விவகார தளத்தில் தனித்துவமான சேவையை வழங்கியவர் விமல் சொக்கநாதன். விமல் சொக்கநாதன் அவர்களின் மறைவு புலம்பெயர் ஊடகத்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் அவரது மறைவை முன்னிறுத்திய இரங்கல் செய்திகளை அவரது ஊடகத்துறை நண்பர்கள் சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். அண்மையில் இலங்கையில் தனது நூல் வெளியீட்டை நடத்த சென்ற விமல் சொக்கநாதன் கடந்த மே மாதத்தில் ஐபிசி தமிழின் யாழ் கழகத்துக்கு சென்று சிறப்பு செவியொன்றை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த துன்பியல் இழப்பு குறித்த செய்தி குறிப்புக்கு பின்னர் இலங்கை குறித்த விடயங்களை நோக்கலாம். பில்லியன் டாலர்கள் இல்லையென்றால் கோடான கோடி ரூபாய் பணம் செலவானாலும் பரவாயில்லை, இலங்கையை எதிர்காலத்தில் சீனாவிடமிருந்து மீட்க அனுமான் பாலம் என்ற திட்டம்தான் வேலை செய்யும் என்ற விடயத்தை இந்திய பெரியனர் இப்போது முடிவு செய்துவிட்டமை தெரிகிறது. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் கடந்த மாத இந்திய பயணத்தின் பின்னர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைவழிப்பால இணைப்பு குறித்த கதைகள் தீவிரமாக வெளிப்பட்டு வருகின்றன. ரணில் இந்த விடயத்தில் பொல்லை கொடுத்து அடிவாங்குவதாக தெரிகின்றது. விடுதலை புலிகளின் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படும் நடைமுறை அரசு இருந்த காலத்தில் ஸ்ரீலங்காவுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்கள் இடம்பெற்ற போது விடுதலை புலிகளை மடக்கும் ரணிலின் தந்திரோபாயத்தின் அடிப்படையில் அவர் பிரதமராக இருந்த 2002-2004 காலப்பகுதியில் அவரே இந்தியாவிடம் இவ்வாறான ஒரு பாலத்தை நிர்மாணிக்கும் பரிந்துரையை முதலில் முன்வைத்திருந்தார். இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு பாலத்தை நிர்மாணிக்க உதவுமாறு அன்று கூறிய ரணில் அதற்கு அனுமான் பாலம் என பெயரை வைக்கலாம் எனவும் இந்தியாவுக்கு பரிந்துரைத்திருந்தார். அவர் சொன்ன விடயம் இப்போது இந்திய பெரியனரால் சுழுவாக பற்றி பிடிக்கப்படுகின்றது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைவழி பால இணைப்பு குறித்த பரிந்துரைகள் வெளிவரும் போது சீனாவின் பின்புலம் மற்றும் தூண்டுதல்களுடன் இந்த திட்டம் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர்களால் நிராகரிக்கப்படுவதையும் நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். இதனால்தான் இந்த பால நிர்மாண திட்ட பரிந்துரையை முன்வைத்த ரணிலின் தரப்பிலிருந்து 2015 ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் கிரியல்ல இந்த திட்டத்தை அன்று எதிர்த்திருந்தார். ஆனால் இப்போது இந்தியா பொருளாதார ரீதியில் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக கூறப்படுவதால் தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் அதன் வடமேற்கு கடற்கரையில் உள்ள தலைமன்னாருக்கும் இடையே பாக் ஜலசந்தியின் மீது 23 கிலோமீட்டருக்கு வீதி மற்றும் சுரங்கப்பாதையை கலந்த ஒரு தரைவழி இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவின் இந்த வியூகம் நிச்சயமாகவே சீனாவை பதற்றப்படுத்திக் கொள்ளும் என்பதால் மீண்டும் இந்த திட்டத்திற்கு எதிராக சிங்கள கடும்போக்காளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சீனாவால் தூண்டப்படக்கூடும். இந்த தரைவழி இணைப்பை உருவாக்குவதற்கு 2015 முன்வைக்கப்பட்ட மதிப்பீடுகளின்படி 3.62 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உலகின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக நிச்சயமாகவே இந்த பாலத்தை இப்போது அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த தொகையை விட இன்னும் அதிகமான தொகையை செலவிட வேண்டி வரும் என்பது நிதர்சனம். தனியே பாலத்தை நிர்மாணித்தால் அது ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமி மற்றும் சூறாவளியால் பாதிக்கப்படலாம் என்பதால் சுரங்க பாதையையும் கூட அமைத்து பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கு இடையேயுள்ள யூரோ டனல் சுரங்க பாதையை போல இந்த சுரங்கத்துக்குள்ளால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் வாகனங்களை கொண்டு செல்லும் திட்டம் தற்போது பரிசீலிக்கப்படுகின்றது. இந்த பின்னணியில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைவழி பால இணைப்பு அவசியம் என இந்தியாவுக்கான ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகர் மிலிந்த முரவட இந்த வாரம் இந்தியாவின் தி ஹிந்து ஆங்கில இதழுக்கு வழங்கிய செவியிலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த தரைவழி இணைப்பு பிரித்தானியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் யூரோ டனல் என்ற சுரங்கப்பாதையை போன்ற முக்கியத்துவத்தை பெறும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிடுகின்றார். இந்த பின்னணியில் இந்த சுரங்கப்பாதையை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே புராதன இணைப்பாக கருதப்படும் இந்து மத உணர்வுடன் தொடர்புடைய பழங்கால ராமர் பாலத்தை சேதப்படுத்தாமல் அதற்கு பதிலாக ஒரு மாற்று பாதையில் அமைப்பது குறித்து தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. இராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக கூறப்படும் ராமரின் மனைவியான சீதியை மீட்பதற்காக
ராமர் சார்பாக அனுமான் தலைமையிலான குரங்குகளின் படையால் இந்த பாலம் கட்டப்பட்டதாக புராதன நம்பிக்கைகள் இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னால் உள்ள இந்துத்துவ சக்திகளுக்கு இந்த விடயத்தில் நம்பிக்கை இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவாறு ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய பயணத்தின் பின்னர் இலங்கை துறைமுகங்களை எதிர்காலத்தில் வசப்படுத்தும் இந்தியாவின் வியூகப்படி இந்த தரைவழி இணைப்பு பேச்சுக்கள் மீண்டும் தீவிரம் பெறுகின்றன. அடுத்த வருடம் இந்தியாவில் இடம்பெறும் பொது தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியே மீண்டும் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகள் இந்த வாரம் வெளியான நிலையில் அவ்வாறான ஒரு வெற்றி வந்தால் இலங்கை இந்திய தரைவழி இணைப்பு திட்டங்களும் நகர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த திட்டம் முடிவுக்கு வருவதற்கு பல வருடங்கள் செல்லும் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். இது எவ்வாறு முன்னர் விடுதலை புலிகள் என்ற எதிரிக்கு சகுனம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடனான சமாதான பேச்சு காலத்தில் ஸ்ரீலங்காவின் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தனது ஹனுமான் பால திட்டத்தை பரிந்துரைத்திருந்தார். ஆனால் இப்போது அன்று அவரே பரிந்துரைத்த இந்த திட்டம் சிங்கள கடும்போக்காளர்களின் மூக்குகளை உரச தள்ளப்படுகின்றது. இந்திய இலங்கை பாலத்துக்கு அப்பால் உள்ளூரில் தமிழர்களுடனான அரசியல் பாலத்தில் 13 திருத்தம் என்ற கரட் துண்டை ரணில் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தனது சிறப்பு உரை ஒன்றுடன் நீட்ட உள்ளதாக தெரிய வருகின்றது. இதற்கு முன்னூட்டமாகவே கொழும்பில் உள்ள இந்திய ராஜதந்திரியான கோபால் பாக்லே நேற்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை சந்தித்து சில விடயங்களை அவர்களுக்கு கூறியதாக தெரிய வருகின்றது. இந்த சந்திப்பின் போது ரணிலுடன் நீக்கு போக்காக நடக்கும்படியான டெல்லியின் செய்தியொன்று ஓதப்பட்டதாக தெரிய வருகின்றது. தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு குறித்த விடயத்தில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக இல்லையெனவும் தமிழர் தரப்பு அடிக்கடி தமது நிலைப்பாடுகளை மாற்றுவதான ஒரு விமர்சனம் ரணிலால் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்திய ராஜதந்திரி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை நேற்று சந்தித்து சில விடயங்களை கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் 2020 தேர்தல் தோல்வியை தாங்கிக் கொள்ளாமல் சில சதி முயற்சிகளை செய்ததான புதிய குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்படுகின்றன. அமெரிக்காவை ஏமாற்றும் வகையில் சதிகளை செய்தமை, சாட்சிகளை கலைப்பது மற்றும் குடிமக்களின் உரிமைகளுக்கு எதிரான சதியை செய்வது உட்பட்ட 4 குற்றச்சாட்டுகள் ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஜோ பைடனிடம் தோல்வியடைந்த பின்னர் 2021 ஜனவரி 6 அமெரிக்காவின் நாடாளுமன்ற வளாகமான கேபிட்டல் ஹில்லில் வன்முறைகளை செய்ய தூண்டியதான குற்றச்சாட்டுகளுடன் இணைந்து இந்த குற்றப்பத்திரிகை வருகின்றது. மீண்டும் அரசு தலைவரில் போட்டியிட தயாராகும் 77 வயதான ட்ரம்ப் தான் இந்த விடயத்தில் தவறு செய்யவில்லை என மறுத்ததுடன் இந்த வழக்கை கேலிக்குரியது எனவும் விமர்சித்துள்ளார். தற்போது தொடுக்கப்பட்ட வழக்கை முன்னிறுத்தி நாளை வாஷிங்டன் டிசியில் உள்ள நீதிமன்றத்தில் ட்ரம்ப் முன்னிலையாக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரஷ்ய உக்ரைனிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் உள்ள உயரமான கட்டிடமான மொஸ்கோ நகர வளாகம் உக்ரைனால் மீண்டும் மீண்டும் ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட அதற்கு பதிலடியாக ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் கருங்கடலில் உள்ள உக்ரைனின் ஒசோடா துறைமுகத்தின் தொழிற்துறை வசதிகளை மையப்படுத்தி ரஷ்யா தனது வான்மார்க்க தாக்குதலை இன்று தொடுத்துள்ளது. இந்த தாக்குதலில் துறைமுகத்தில் உள்ள ஒரு தானிய களஞ்சியம் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐநாவின் அனுசரணையுடனான தானிய ஏற்றுமதி திட்டத்திலிருந்து ரஷ்யா விலகியதன் பின்னர் உக்ரைனிய துறைமுகங்களை குறிப்பாக தானிய ஏற்றுமதி மையங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.